பேரன் கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். காமன் மேன் அரசியல் பேச வந்துட்டாரா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அரசியல் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். அரசை இயக்குவது அரசு இயல்தான். ஆகவே நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சாப்பிடுகிற சாப்பாடு முதற்கொண்டு, நாம் உடுத்துகிற துணி முதற்கொண்டு, அனைத்திலும் அரசியல் இங்கு இருக்கிறது. நாம் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அரசியல் இங்கு இருக்கிறது. அரசியல் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. ஆகவே அரசியல் பேசித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். நம்ம அரசியல்னால் யாருக்கும் சப்போர்ட்டாவோ யாரையும் ஆதரிச்சோ அப்படி கிடையாது. எது தேவையான விழிப்புணர்வுகள் அரசியலில் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நாம் பதிவிடுகிறோம். 19 மக்களவைத் தேர்தல் வருது. எங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 25 வேட்பாளர்கள் களம் காண்றாங்க. இவங்க எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். இதில் முன்னாள் முதலமைச்சர் திரு OPS அவங்க களம் காண்றாங்க. ஏற்கனவே நடப்பில் இருக்கக்கூடிய MPR இருக்கக்கூடியவங்க திரு நவாஸ்கன் இவங்க களம் காண்றாங்க. நாம் தமிழர் கட்சியில் சந்திரபிரபா திருமதி டாக்டர் அவங்க களம் காண்றாங்க. அஇஅதிமுக சார்பில் திரு ஜெயப்பெருமாள் அவங்க வந்து களம் காண்றாங்க. இவங்க 4 பேருக்கு தான் பயங்கரமான போட்டி. இன்னும் ஒரு சில நபர்கள், செந்தில் மல்லர் அப்படி ஒரு ஓரளவுக்கு நேம் வந்து தெரியக்கூடிய நபர்களும் இங்கே போட்டி போடுறாங்க. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய டாபிக் என்னென்னா, இந்த தேர்தல் களம் OPS அவர்களுக்கு பின்னடைவா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை பேசுகிறோம்? OPS நல்லவரா கெட்டவரா அதை பற்றி நம்ம பேசலை, அந்த டாப்பிக்கில் நம்ம போகலை. இங்கே அரசியல் யுக்தின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதற்காக இந்த பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா, O.Panneerselvam அப்படிங்கிற பேரில் இவரோடு சேர்த்து 5 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. M.Panneerselvam அப்படின்னு ஒருத்தர் நாமினேட் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த O.Panneerselvam அப்படிங்கிறவங்க 3 பேர், தேனியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் இவர் O.Panneerselvam 4 பேர், ராமநாதபுரம் எங்களுடைய மாவட்டத்தில் O.Panneerselvam என்பது ஒருத்தர், எங்கள் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் M.Panneerselvam என்று ஒருத்தர், மொத்தம் 6 பேர் வந்து பன்னீர்செல்வம் களம் காண்றாங்க. அதுலேயும் O.Panneerselvam 5 பேர் களம் காண்றாங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன நினப்பு தோணுது அப்படின்னா, ஒரே தொகுதியில் இத்தனை பன்னீர்செல்வம், அதுவும் O.Panneerselvam நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மதுரையிலேருந்து ராமநாதபுரம் தொகுதியை தேடி வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறாருனா எதுக்குடா நிற்கிறாரு அப்படின்னு தோணுமா இல்லையா? ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் யுக்தி இதுலேயும் இருக்குது. இது அரசியல் யுக்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 சட்டமன்ற எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த சட்டமன்ற எலெக்ஷனில் எங்கள் திருவாடானை தொகுதியில் திமுக சார்பில் திரு சுப தங்கவேலன் அவங்க போட்டி போடுறாங்க. அவங்கள எதிர்த்து முஜிபுர் ரஹ்மான் தேமுதிகாவோட சார்பில் போட்டி போடுறார். அப்போ தேமுதிக செம்ம ஃபீட்டில் இருக்காங்க. முஜிபுர் ரஹ்மான் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இங்கே நிலவுது. எல்லாருமே மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் நல்ல வீட்டில் இருந்தப்போ முஜிபுர் ரஹ்மான் கண்டிப்பாக திருவாடான தொகுதியில் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இப்படி இருக்கிற சூழலில் முஜிபுர் ரஹ்மானுக்கு முரசு சின்னம், சுப தங்கவேலன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம். ஸோ இந்த சூழல் இருக்கும்போது சுயேட்சையாக ஒருத்தர் பாண்டிவேலு அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார். அவருக்கு சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடை சின்னம். இந்த கூடையை முரசு பார்க்க ஒரே மாதிரி இருந்துச்சு. அப்போவே தேமுதிக சார்ந்த நிறைய பேருக்கு கலக்கம் ஆயிடுச்சு. உண்மையிலே கூட சின்னத்துக்கு நம்மளுடைய ஓட்டு முரசு சின்ன மாதிரியே இருக்கிறதுனால பிரிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி அது அப்படியே நடந்தது. 6600 ஓட்டு கூட சின்னத்துக்கு விழுந்துச்சு, பாண்டிவேலு அப்படிங்கிறவருக்கு விழுந்துச்சு. இதில் சுப தங்கவேலன் அவர்கள் வாங்கிய வாக்கு எவ்வளோ தெரியுமா? 64000 வாக்கு. இதில் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வாங்கிய வாக்கு எவ்வளோமா? 63000 வாக்கு. எக்ஸாக்ட்லி 950 ஓட்டோ என்னமோ தான் டிஃப்ரெண்ட்டில் திரு சுப தங்கவேலு அவங்க ஜெயித்தாங்க. 6600 ஓட்டு முரசு மாதிரியே இருந்த கூடைக்கு பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த கூடை இல்லை அப்படின்னா எல்லா ஓட்டும் முரசுக்கு விழுந்திருக்கும். எக்ஸாக்ட்லியாக கண்டிப்பாக 2011 சட்டமன்ற உறுப்பினராக திரு முஜிபுர் ரஹ்மான் தேமுதிக சேர்ந்தவர் போயிருந்திருப்பார். இதுலேயும் ஒரு சில அரசியல் யுக்திகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மக்களாகி நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஏன் இதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைங்க மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த களத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு வந்து பயன்படும். இப்படி இல்லாமல் வேலை செய்வாங்க. நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நல்ல செல்வாக்குள்ள மனிதராக இருக்கீங்க, ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலில் தான் நீங்கள் போட்டி போகிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எதிரான வேலைகள் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். எந்த மாதிரி நடக்கும்? எக்ஸாக்ட்லி அதையும் நான் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிடுறேன்.
ஒரு ஊராட்சி மன்றத்தில் இப்போ நீங்கள் ஒரு வலுவான நபராக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட போகிறீங்க, ஊராட்சி மன்ற தேர்தலில் தலைவருக்கான போட்டி போட போகிறீங்க. இப்போ உங்களை எதிர்க்கிறவர் கொஞ்சம் வலுவில்லாத நபராக இருக்கார், ஆனால் வந்து பணம் அரசியல் இதில் செல்வாக்கு மிகுந்தவராக இருக்கிறாரு, ஆனால் மக்கள் செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறார், ஆனால் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் அவர் நினைக்கிறாரு இவனை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா அவர் ஒரு யுக்தியை உங்களுக்கு எதிராக கையாள ஆரம்பிப்பார். என்னென்னா உங்கள் சொந்தக்காரரையோ உங்கள் ஜாதிக்காரரையோ யாரையோ ஒருத்தரை அவர் கிளப்பி விட்டு நீங்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்கள நிற்க வைப்பாங்க. இப்போ உங்களுக்கு போடணும்னு நினச்ச அந்த ஜாதிக்கார ஓட்டு பாதி என்ன செய்ய அப்படின்னா அவருக்கு வேண்டப்பட்ட நபருக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஓட்டாவது பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அளவுக்கு ஒரு 100 ஓட்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த 100 ஓட்டை அந்த நபர் பிரிச்சுட்டார் அப்படின்னா நீங்கள் தோத்துருவீங்க. இதில் அரசியல் யுக்தி இருக்குது. இதே போல் நிறைய ஊராட்சியில் நடந்திருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 6 பன்னீர்செல்வம் நிற்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பலாப்பழ சின்னம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பன்னீர்செல்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் திராட்சை சின்னம் கொடுத்துருக்காங்க, ஒருத்தருக்கு வாளி கொடுத்துருக்காங்க, ஒருத்தருக்கு கண்ணாடி டம்ளர் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் கரும்பு விவசாயி கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் சின்னம் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது இவருக்கு பலாப்பழம் தானே, அப்போ பலாப்பழத்தை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது லாஜிக்கான குவஸ்டின் தான். ஆனால் இன்னொரு விஷயம், படித்த எண்ணற்ற உறவுகள் ஒருவேளை இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும், எப்படின்னா 6 பன்னீர்செல்வம் இங்கே வெளியே நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவங்க பார்த்தீங்கன்னா 22வது இடத்துல இருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 4 ஓபிஎஸ் இருக்காங்க, கவுண்டிங்கில் முன்னாடி 4 ஓபிஎஸ் இருக்காங்க. இப்போ படித்தவங்க என்னென்னா டக்குன்னு போனோன்னு ஓ பன்னீர்செல்வம் பேரை மட்டும் பார்த்துட்டு அது சின்ன பார்க்குறதுல ஆளை பார்க்குறதுல ஃபோட்டோலாம் பார்க்காம டக்குன்னு தட்டி விட்டு போயிட்டாங்கன்னா இப்படி தடுமாறி விழுகிற ஓட்டுகளும் 1000-500 ஓட்டுகள் ஒரு நபருக்கு பிரிஞ்சாவே, ஒரு 5000-6000 ஓட்டுகளை பிரிச்சுட்டாவே அந்த 5000-6000 ஓட்டுகள் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டுகளாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்கக்கூடிய ஒரு யுக்தி. இதை யார் செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச முடியாது, ஏன்னா இது அரசியலில் யார் வேணாலும் செய்யலாம், பிடிக்காத நபர்கள் இல்லை அவருக்கு வேண்டப்பட்ட நபர்கள் செய்யலாம், அது நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அவருக்கு நம்ம ஆதரவாகவோ இல்லை எதிர்ப்பாகவோ நம்ம பேசவும் வரல. இந்த அரசியல் நடக்கக்கூடிய ஒரு களத்தில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு தகவலை பதிவு பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பதிவு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் தேர்தலில் நிற்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு மெமரிஸில் வர்றதுக்காண்டி இந்த பதிவு. ஆகவே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன், உங்கள் நட்பு ஓட்டங்களுக்கு பகிருங்கள். நன்றி.